ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கு இந்த போட்டி வந்து 200வது இன்னிங்ஸ் ஆகும். இந்த போட்டியில் அவர் இன்னும் 46 ரன்கள் அடித்தா இந்திய கிரிக்கெட்டின் 3 முக்கியமான ஜாம்பவான்களை மிந்தி ஒரு சூப்பரான சாதனையை வந்து படைக்க இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இதுவரைக்கும் 199 இன்னிங்ஸில் வந்து பேட்டிங் செஞ்சுருக்காரு. இந்த 1வது போட்டியில் அவர் களமிறங்கினார் அப்படின்னா 200வது ஒரு நாள் இன்னிங்ஸை வந்து அவருக்கு வந்து அமையும். அவர் இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் 7954 ரன்களை வந்து அடிச்சிருக்காரு. இன்னும் 46 ரன்கள் அடித்தா 8000 ரன்களை வந்து கடந்துருவார். இதில் இந்திய கிரிக்கெட் அணியின் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வந்து 210 இன்னிங்ஸில் 8000 ரன்களை கடந்திருக்காரு. மகேந்திர சிங் தோனி 214 இன்னிங்ஸில் 8000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ராகுல் டிராவிட் 228 இன்னிங்ஸில் பேட்டிங் செஞ்சு 8000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. ரோஹித் சர்மா இந்த போட்டியில் 46 ரன்களை அடித்தார் அப்படின்னா 200 போட்டியிலேயே 8000 ரன்களை கடந்து இவங்க மூணு பேர்த்தையும் பின்னுக்கு தள்ளி ஒரு சூப்பரான சாதனையை வந்து செய்வார். இந்த போட்டியில் சர்வதேச அளவில் முதலிடத்தில் யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி. இவர் வந்து 175 இன்னிங்ஸ்லேயே 8000 ரன்களை கடந்த முதலிடத்தில் இருக்காரு. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்க அணி நட்சத்திர ஆட்டக்காரரான ஏபிடி வில்லியர்ஸ். இவர் வந்து 182 இன்னிங்ஸில் பேட்டிங் செஞ்சு 8000 ரன்களை கடந்து இரண்டாவது இடத்துல இருக்காரு. மூன்றாவது இடத்துல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி. இவரும் வந்து 200 இன்னிங்ஸில் 8000 ரன்களை கடந்து வந்து மூணாவது இடத்துல இருக்காரு. அதே போல் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் 46 ரன்களை அடித்தார் அப்படின்னா சௌரவ் கங்குலியோட சாதனையை சமன் செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து இவருக்கு இருக்குது. ரோஹித் சர்மா இந்த போட்டியில் 46 ரன்களை அடித்து அவங்களோட சாதனைலாம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.